ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2021 மேட்ச் நம்ம சென்னையில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இடையில நடக்க போகுது. இந்த மேட்ச் பத்தி ப்ரிவியூ, குறிப்பா பிளேயிங் 11, பிச் ரிப்போர்ட், ட்ரீம் டீம், பிளேயர் ப்ரெடிக்ஷன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், அதில் குறிப்பா பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அண்ட் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல்சோ பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும், சோ நீங்களும் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஐபிஎல் 2021 மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இடையில சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் நடக்க போகுது. டேட் அப்படின்னு பார்க்கும்போது 25th April, இந்திய நேரப்படி 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் இடையில மொத்தம் 18 மேட்ச் நடந்திருக்கு. அதுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 11 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் 7 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ரன்ஸ் ஸ்கோர் பை எஸ்ஆர்எச் அப்படின்னு பார்க்கும்போது 153 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 155 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. மேக்ஸிமம் ரன்ஸ் ஸ்கோர் பை எஸ்ஆர்எச் அப்படின்னு பார்க்கும்போது 299 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 189 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. மினிமம் ரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 44 ஃப்ரம் எஸ்ஆர்எச் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 80 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து பேட்ஸ்மேன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்பவே குறைந்தபட்ச ஸ்கோர் வந்து பதிவு பண்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்க. ஆஸ் அ ரிசல்ட், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மேட்சஸ்ல வந்து ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் 3 மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. அதுவுமே குறிப்பா அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க, பிகாஸ் ஆஃப் தட் ஸ்பின் பவுலிங் ஃப்ரம் தி ஆப்போசிட் டீம் பவுலர்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அதனாலதான் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வீக்கா விளையாடிட்டு இருக்காங்கன்றதுனால வந்து ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து எந்த பால் ஈஸி பால் அந்த பால் மட்டும்தான் பனிஷ் பண்ணாரு, எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கவே இல்லை. சோ அத மாதிரி வந்து கொஞ்சம் பேட்ஸ்மேன் பார்த்து விளையாடினாங்கன்னா தட் மீன்ஸ் வந்து பெரிய லெவல்ல ரன்ஸை வந்து போஸ்ட் பண்ண முடியும். லைக் ரோஹித் சர்மா, கே எல் ராகுல் இந்த மாதிரி பேட்ஸ்மேன்லாம் வந்து பால் நல்லா கணிச்சு வந்து ஸ்லோஸ்ட் டெலிவரியா ஃபாஸ்டஸ்ட் டெலிவரியா பால் கொண்டு நின்று வருதா, ஸோ அதாவது கரெக்டாக வந்து பாலை பார்த்து கரெக்டாக விளையாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விளையாடும் பட்சத்தில் பெரிய லெவலில் ரன்ஸை போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ரோஹித் சர்மாண்டு கே எல் ராகுல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து சாம்பியன் பிளேயராக இருந்துட்டு இருக்காங்க, வாட் எவர் தி ஃபார்மெட் தே ஹாவ் பீன் பிளேடு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் ஓவரால் பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பால் நிறையவே நின்று வருது. ஈவன் முகமது சமி பேஸ் ஏற்றி போடுறவர், ஸோ அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பால் ரொம்பவே நின்று வந்துச்சு. ஸோ அஸ் எ ரிசல்ட் வந்து பால் பேட்டுக்கு அவ்வளோ வரவே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக வர மாதிரி தெரியுது. ஸோ அதனால வந்து பேட்ஸ்மேன் வந்து சீக்கிரமாக முன்கூட்டியே ஷாட்டுக்கு போயிட்டு விக்கெட்டை வந்து பறி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் பவுலர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் நம்ம வந்து இருக்கிறத பார்த்துக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, அந்த ஸ்பின் பவுலர்ஸே கொஞ்சம் ஸ்லோயஸ்ட் டெலிவரியாக போட்டாங்கன்னா அவங்களுக்கு விக்கெட்ஸ் வந்து நிறைய வருது, அதாவது பால் நிறைய டேர்ன் ஆகுது, பால் அவ்வளோ சீக்கிரம் பேட்டுக்கு வர மாட்டேது, பேட்ஸ்மேன் வந்து ஷாட்டுக்கு போயிட்டு விக்கெட்டை வந்து பறி கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு மேட்ச்ல நம்ம வந்து அமித் மிஸ்ரா வந்து பண்ணாரு, அதாவது மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹோலா கொலாப்ஸ் பண்ணிட்டார், அதாவது அவரோட அந்த ஸ்லோயஸ்ட் டெலிவரி பவுலிங்னால. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன், ஸ்பின் பவுலர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருந்தாலும் அந்த ஸ்பின் பவுலர்ஸ்லேயே வந்து ஸ்லோயஸ்ட் டெலிவரி போடுறவங்க வந்து விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிஷியலாக நிறைய ஸ்விங் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்விங் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய அந்த ஸ்பின் பவுலர்ஸ் வந்து அந்த ஸ்லோயஸ்ட் டெலிவரி போடும் பட்சத்தில் விக்கெட்ஸ் வந்து எடுக்க முடியுது அதனால. ஸோ இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்ட்ரா பேஸ் ஜென்ரேட் பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு இங்கே வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது ரீசன் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 131, 120, 137 சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து அந்த ரன்ஸே வந்து 150+ ரன்ஸே வந்து போகல. அதாவது 160+ ரன்ஸ் அடிச்சா இந்த பிச்சில் பொறுத்த வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணலாம் ஈஸியா. பட் இந்த மாதிரி 120, 130+, 135+ இந்த மாதிரி ரன்ஸ் அடிக்கும்போது செகண்ட் பேட்டிங் பண்றவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஷாட்டுக்கு போகாம வந்து ரொம்ப பொறுமையா பார்த்து விளையாடு. லைக் கிறிஸ் கெயில் அண்ட் கே எல் ராகுல் லாஸ்ட் மேட்ச்ல விளையாண்டாங்க அந்த மாதிரி சூப்பரா, அதாவது ஈஸியான பால்ஸ் மட்டும் பனிஷ் பண்ணிட்டு மற்ற பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து பொறுமையா விளையாண்டாங்க. ஸோ அஸ் எ ரிசல்ட் தான் வந்து பெரிய அளவுக்கு ரன்ஸ் அவங்களெல்லாம் போஸ்ட் பண்ண முடிஞ்சு, ஈஸியா அவங்க டீமுக்கு வந்து வின்னிங்கை வந்து வாங்கி கொடுக்க முடிஞ்சுது. அதுதான் நான் சொல்ல வரேன், பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கிறது நம்ம பார்க்க முடியல இந்த பிச்சில் பொறுத்த வரைக்கும். பட்
சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வர்றேன். சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா, கலீல் அகமது ஃப்ரம் எஸ்ஆர்எச், புவனேஸ்வர் குமார் இருக்காரு, ரஷீத் கான் அதாவது மிஸ்ட்ரி ஸ்பின்னர், ஸோ அவர் இருக்காரு. ஸோ அதனால எஸ்ஆர்எச் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு பிளஸ் பாயிண்டாக இருக்கு. ஆப்போசிட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வின், இந்த சீரீஸ்ல விக்கெட்ஸ் வேல பிகாஸ் ஆஃப் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி தெரியுது அவரை பொறுத்திருக்கும். அதாவது கொஞ்சம் பாலை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போட்டாருன்னா விக்கெட்ஸ் விடும். ஆஸ் அ லெஜண்டரி ஸ்பின்னர் அவருக்கு நல்லாவே தெரியும், பட் போக போக விக்கெட்ஸ் எடுக்கலாம் இந்த பிட்ச்ல வந்து விளையாடும் பட்சத்துல. அண்ட் அமித் மிஸ்ரா வந்து அதே மாதிரியே பவுல் பண்ணலாம், அதே லென்த்ல பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க டீம்ல அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய பவுலர் இல்ல. அதாவது ரபாடா பொறுத்த வரைக்கும் 135+140+ போடுவாரு, அவர் தவிர ஆவேஷ் கான் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 135+ போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து அவங்க டீம் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா பேஸ், தட் மீன்ஸ் சாரி சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய பவுலர் வந்து ரொம்பவே குறைவா இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஈஸியா எஸ்ஆர்எச்னால வந்து ரன்ஸை வந்து அதிகமாக அடிச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கு. பிகாஸ் அமித் மிஸ்ரா அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு தோணும். பிகாஸ் டேவிட் வார்னர் கொஞ்ச நேரம் நின்ட்டாருன்னா கண்டிப்பா வந்து அந்த அமித் மிஸ்ராவை ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிட்டு ரன்ஸ் அதிகமாக போஸ்ட் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி பிச் வந்து பிஹேவ் பண்ண போது அப்படிங்கிறது. பட் எவ்ரி திங், தட் மீன்ஸ் எனி திங் அபவ் 160 வுட் பி அ குட் டிஃபெண்டபிள் டோட்டல். கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க அதில் ஜெயிப்பாங்க. பட் 130 பிலோ, தட் மீன்ஸ் 140 பிலோவாக ரன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற போஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து டாஸ் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லை. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி டிசிஷன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறது. எஸ்ஆர்எச் ப்ராபபிள் 11 அப்படின்னு பார்க்க வந்து மேக்ஸிமம் லாஸ்ட் மேட்சோட பிளேயிங் 11ஓட தான் போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கு. மேபி ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா விராட் சிங்கை வந்து ட்ராப் பண்ணிட்டு மேபி மறுபடியும் அவங்க டீம் சீனியர் பிளேயராக இருக்கக்கூடிய மணீஷ் பாண்டேவை வந்து கொண்டு வரலாம் டு ஸ்ட்ரென்தன் தி மிடில் ஆர்டர் பேட்டிங், சரிங்களா? ஸோ அது மட்டும்தான் வந்து சேஞ்ச் எதிர்பார்க்கலாமே தவிர, பட் ஓவரால் வந்து சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இன்னொரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த் கவுலுக்கு பதிலாக வந்து மேபி சந்தீப் சர்மாக்கு போவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு குவெஸ்டின் மார்க் அங்கே ரைஸ் ஆகுது. பிகாஸ் ஒரு மேட்ச் கொடுத்துட்டு இன்னொரு மேட்ச் ட்ராப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் இதே பிளேயிங்ல வந்து தான் போவாங்க. அண்ட் ஓப்பனிங் பண்ண போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் அண்ட் ஜானி பெய்ஸ்டோ. நம்பர் 3ல வந்து கேன் வில்லியம்சன் நல்ல ஒரு ப்ராமிசிங் நாக் விளையாடினாரு. ஜானி பெய்ஸ்டோ கூட லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம். நம்பர் 4 விராட் சிங், அப்படி இல்லைன்னா மணீஷ் பாண்டே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் லாஸ்ட் மினிட்லாம் தெரியும் எந்த மாதிரி டிசிஷனை மேனேஜ்மெண்ட் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது. அண்ட் கேதர் ஜாதவ்க்கு எகேன் இன்னொரு வாய்ப்பு வழங்கப்படலாம். அண்ட் நம்பர் 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் அவரோட ரோல் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங், பட் பேட்டிங்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக. ஸோ அப்படி கொடுத்தானே கண்டிப்பாக பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம். தட் மீன்ஸ் இவர்கிட்ட வந்து நிறைய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கலாம். அண்ட் நம்பர் 7 அப்படின்னு பார்க்கும்போது அபிஷேக் சர்மா கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் ஸ்பின்னிங் ஆப்ஷன் இவர்கிட்ட இருக்கிறதுனால இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கண்டினியூ பண்ணுவார் இவர். நம்பர் 8 அப்படின்னு பார்க்கும்போது ரஷீத் கான். நம்பர் 9 புவனேஸ்வர் குமார். நம்பர் 10 சித்தார்த் கவுல். நம்பர் 11 கலீல் அகமது. ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் லெவனாக கண்டிப்பாக இருக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லை. டெல்லி கேபிட்டல்ஸ் ப்ராபபிள் 11 அப்படின்னு பார்க்கும்போது பிரித்யூஷா அண்ட் ஷிக்கர் தவன் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ண போறாங்க. பிரித்யூஷாவோட ஃபார்ம் தான் அவங்க டீம் கொஞ்சம் ஒரியினஸா இருக்குது. பிகாஸ் விஜயசரி ட்ரஃபில் எக்ஸலண்டாக பர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அதனால வந்து எகெயின் அவருக்கான சான்ஸ் வந்து கொடுத்தாங்க டீமில். பட் ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாரு. பட் லாஸ்ட் 2-3 மேட்சஸாக வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. இனிஷியலாக விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. பட் அவரோட பழைய ஃபார்முக்கு வரும்னு சொல்லி டீம் மேனேஜ்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் ஒன் டவுன் பர்சன் அகேன் ஸ்டீவன் ஸ்மித் இறங்கலாம். நம்பர் 4 ரிஷப் பண்ட். நம்பர் 5 மார்க்கஸ் டாய்னிஸ். நம்பர் 6 சிம்ரன் ஹெட்மயர். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் எகெயின் சான்ஸ் கொடுக்கப்படுமா இல்லை இவரோட இடத்துல நல்ல ஸ்விங் பவுலராக இருக்கக்கூடிய கிறிஸ் வோக்ஸுக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கு. பிகாஸ் கிறிஸ் வோக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டேவிட் வார்னரை நிறைய தடவை வந்து இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்காரு. அதனால வந்து சான்ஸ் கொடுக்கப்படுமா? அது மட்டும் இல்லாமல் அவர் இனிஷியலாக ஸ்விங் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய லெவலில் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணலாம். பட் பார்க்கலாம் பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணுன்றதுக்காக மறுபடியும் வந்து ஹெட்மேருக்கே போகலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா லலித் யாதவ் நல்ல ஒரு ப்ராமிசிங் ஸ்டார் தெரிகிறாரு. பேட்டிங் எக்ஸலண்டாக ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. பவுலிங்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ 3-4 ஓவர்ஸ் ஓரளவு ஓரளவுக்கு வீசுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. இந்த பிச்சை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக எகெயின் 3-4 ஓவர்ஸ் வீசலாம். அண்ட் அடுத்து பார்க்கும்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் விக்கெட்ஸ் எடுக்கல, பட் கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்து பார்க்கும்போது ககிஸ்வர் ரபாடா, தென் அமித் மிஸ்ரா அட் நம்பர் 10 எக்ஸலண்டாக பவுல் பண்ணார் லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச்லேயே பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கலாம். நம்பர் 11 ஆவேஷ் கான். ஸோ இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் 11. இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்.
செலக்டட் பிளேயர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது டேவிட் வார்னர் 13 மேட்ச்ல 442 ரன் அடிச்சிருக்காரு, 41 அவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ல கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15 மேட்சஸ்ல 521 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு, அவரேஜ் 37 இருக்கு. ஜானி பேஸ்டோ பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வந்து கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் எக்ஸலண்டா இருக்கு, 3 மேட்ச்ல அடிக்கிறது 142 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு, அவரேஜ் 47 சொல்லிட்டு எக்ஸலண்டா இருக்கு. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ல கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 43 அவரேஜ் வச்சிருக்காரு, 5 மேட்ச்ல 170 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு. கேன் வில்லியம்ஸ்ன பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் எக்ஸலண்டா இருக்கு, கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவு டீசென்டா, தட் மீன்ஸ் ஒரு மேட்ச் தான் அவர் அவுட் ஆகியிருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 மேட்ச்ல இருக்கிற அதுல 405 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு, அவரேஜ் 58 இருக்கு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 மேட்ச்ல 70 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு. மணிஷ் பாண்டே பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் 7 மேட்ச் இருக்கிறது, அதுல 129 ரன்ஸ் ரிஸ்ட் பண்ணிருக்காரு, அவரேஜ் 26 சொல்லிட்டு ஓரளவு சுமார் தான் இருக்கு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சுமார் தான் வச்சிருக்காரு, 21 அவரேஜ் இருக்கு, 11 மேட்ச்ல 246 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு. கேதர் ஜாதவ் பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் இருக்காரு, தட் மீன்ஸ் 53 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு, 27 அவரேஜ் வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ல. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11 மேட்ச்ல இருக்காரு, அதுல 69 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு, ஆவரேஜ் 17 இருக்கு. ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்ல இருக்காரு, அதுல 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 மேட்ச்ல இருக்காரு, அதுல 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்ல இருக்காரு, அதுல 45 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் 14 தான் இருக்குது. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 மேட்ச் இருக்காரு, 130 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு, அவரேஜ் 19 சொல்லிட்டு ரொம்பவே சுமாரான ஸ்டாட்ஸ் தான் வச்சிருக்காரு விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும். புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு, 8 விக்கெட் ஸ்டாட்ஸ், 14 மேட்ச்ல 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் கிரவுண்ட் ஷேட்ஸ் ரொம்பவே போரா இருக்கு, 9 மேட்ச்ல 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் பிகாஸ் ஆஃப் எம்எஸ் தோனினால தான் வந்து இவருக்கான விக்கெட் கிடைக்கல, அதாவது மேக்ஸிமம் சிஎஸ்கே கூட ஆடும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் டெத்ல போடுவாரு, ரன்ஸ் வந்து பவுண்டரிகளும் சிக்ஸர்களுக்குமா விளையாசிட்டு இருப்பார் பிகாஸ் ஆஃப் சுரேஷ் ரெய்னா அண்ட் எம்எஸ் தோனி. குறிப்பா எம்எஸ் தோனி வந்து இவரோட பாலை வந்து பயங்கரமா சிக்ஸர்களுக்கும் ஃபோர்களுக்கும் நிறைய தடவை விளையாசிருக்கிறது நம்ம நினைவிருக்கலாம். ஸோ அதனால தான் அவருக்கான விக்கெட்ஸ் வந்து சிஎஸ்கே எதிராக குறிப்பாக அந்த சென்னையில் வந்து அவருக்கான விக்கெட்ஸ் கிடைக்கல. பட் அவரோட பவுலிங் இந்த மாதிரி பிச்சு கண்டிப்பாக சூட் ஆகும் சரிங்களா. பட் லெஜண்டரி பேட்ஸ்மேன் எம்எஸ் தோனி மாதிரி பிளேயருக்கு வந்து பவுல் பண்ணணும்னா கொஞ்சம் நிறைய வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸில் 3 மேட்ச்ல 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் மேட்ச்மே நல்லா எக்ஸலண்டாக பவுல் பண்ணியிருந்தாரு, ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது 4 மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சித்தார்த் கவுல பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்ல இருக்கிற 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 மேட்ச்ல 1 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது பிருத்வி ஷாவை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் ரொம்பவே போரா இருக்கு, 2 மேட்ச் எடுத்துக்கு 11 ரன்ஸ் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 மேட்ச் எடுத்துக்கு 147 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு, அவரே 25 சொல்லிட்டு ரொம்பவே சுமாரான ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. சிக்கர் தவனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு, ஹெட் டு ஹெட் ஷாட்ஸ் அந்த கிரவுண்ட் ஷாட்ஸ் சூப்பரா இருக்கு, 6 மேட்ச் எடுக்கிற 148 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு, அவரே 36 ரன்ஸுக்கு ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. கிரவுண்ட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9 மேட்ச் ஒடி 335 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு, அவரேஜ் 48 இருக்கு. ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் 21 ஆவரேஜ் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7 மேட்ச் எடுக்கிறது, அதில் 84 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு. தென் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9 மேட்ச் எடுக்கிறது, அதில் 230 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு, அவரேஜ் 33 இருக்கு. ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் 12 மேட்ச் எடுக்கிறது, 394 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு, அவரேஜ் 44 இருக்கு. தென் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படி பார்க்கும்போது 3 மேட்ச் இருக்காரு, அதில் 70 ரன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காரு, அவரேஜ் 23 இருக்கு. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் இருக்காரு, 54 ரன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காரு, அவரேஜ் 18 தான் இருக்கு. ககிஸ் ரபோடா பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டன்டான ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் இருக்கு, 6 மேட்ச் இருக்காரு, 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 மேட்ச் இருக்காரு, அதில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்டாக இருக்கு, 44 மேட்ச் இருக்காரு, 51 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அமித் மிஸ்ரா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் 11 மேட்ச் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7 மேட்ச் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பிளேயர் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஆர்எஸ் சைட்லேருந்து டேவிட் வார்னர் எக்ஸலண்டான ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு, தட் மீன்ஸ் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அண்ட் கிரவுண்ட் ஸ்டாட்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக இருக்கு, 41 ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் இருக்கு, கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 37 இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி வந்து பவுலர்ஸ் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியாகணும். பிகாஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓவரில் கண்டிப்பாக ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும் அவரால், அண்ட் ககிஸ்வர் ரபாடா ஓவர் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவார். அவரை பொறுத்திருச்சு நிறைய எக்ஸ்ட்ரா பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்லாம் டேவிட் வார்னர் ஈஸியாக விளையாடுவார். தென் அமித் மிஸ்ரா ஒரு லெக் ஸ்பின்னர், ஸோ அதனால் அஸ் எ லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனாக ஈஸியாக வந்து அமித் மிஸ்ரா வந்து ஃபேஸ் பண்ணிட முடியும். ஆவேஷ் கானை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்க மாட்டார் டேவிட் வார்னருக்கு. ஸோ அதனால் ஓவரால் டேவிட் வார்னர் இந்த மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. மேக்ஸிமம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸில் கூட நம்ம வந்து இவரை யோசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜானி பேஸ்டவும் சேம் கேட்டகரி தான். இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பால் கொஞ்சம் வந்து ஷார்ட்டுக்கு போனார்னா மேபி அந்த இடத்துல வந்து அஸ்வின் ஓவர்லேயோ இல்லை அமித் மிஸ்ரா ஓவர்லேயோ அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பிகாஸ் அஸ் ரைட் ஹேண்டராக இந்த மாதிரி தட் மீன்ஸ் அவர் கொஞ்சம் சில பவுல் வந்து கொஞ்சம் ஷார்ட் பாலாக போட்டுருவார் அமித் மிஸ்ரா. ஸோ அந்த பாலை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பவுண்டரிகளில் சிக்ஸர்களுக்கு விளையாடுற வாய்ப்பு இருக்கு. பட் ஓவரால் அப்படி பார்க்கும்போது அமித் மிஸ்ரா பொறுத்த வரைக்கும் பேஸ்டோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
இவரை பொறுத்த வரைக்கும் பெய்ஸ்டோ ஏன் நான் பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிகாஸ் அவர் வந்து டாப் ஆர்டரில் இறங்குறாரு. அமித் மிஸ்ரா பொறுத்த வரைக்கும் 7 to 8 ஓவர்ஸ், தட் மீன்ஸ் ஆஃப்டர் 6 to 7 ஓவர்ஸ் அப்புறம் மட்டும் தான் அவர் பவுல் பண்ண வருவார். ஸோ அதனால அவருக்குள்ளே வந்து டேமேஜை வந்து கிளியர், தட் மீன்ஸ் வந்து பண்ணிட்டு போயிடுவார் டிசி பவுலர்ஸை வந்து. ஸோ அதனால வந்து ஜானி பெய்ஸ்டோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அண்ட் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால அவர் நல்ல பிக்கை நம்ம இவரை பார்க்க முடியும். அண்ட் கேன் வில்லியம்ஸனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மஸ்ட் பிக், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை நம்ம இவரை கண்டிப்பாக யோசிக்கலாம். கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. நாளைக்கு மேட்ச்சில் விளையாடும் பட்சத்தில் எதிர்பார்க்கலாம் இவர்கிட்டருந்து நல்ல ஒரு சூப்பரான இன்னிங்ஸை. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் 70, தட் மீன்ஸ் சாரி ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் 58 ஆவரேஜ் இருக்காரு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸும் பார்த்தீங்கன்னா 17 ஆவரேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ஷைன், தட் மீன்ஸ் ஃபார்ம் தெரிஞ்சுது. ஸோ அதனால் இந்த மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம். டேவிட் வார்னர் அண்ட் கேன் வில்லியம்ஸனை வந்து மைண்டில் வச்சுக்கணும் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு. அண்ட் அதுக்கு அடுத்த சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் கண்டிப்பாக பிக். இவரையுமே வந்து செகண்ட் பவுலிங் வந்து எஸ்ஆர்ஹெச் பண்ணாங்கன்னா ரஷீத் கானுக்கு ஒரு பதவி கொடுத்து பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட நம்ம இவரை யோசிச்சு பார்க்கலாம். அண்ட் நம்பர் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் நம்ம இதில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் குமார். இவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து பிக் பண்ணி ஆகணும் நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் டெத்தில் பவுல் பண்ணுற கலீல் அகமது, ஸோ அதனால வந்து அவரை வந்து பிக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்ஆர்எஸ் ஸ்டைலிருந்து பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. சப்போஸ் கலீல் அகமது வேண்டாம் அப்படின்னா வந்து மேபி அபிஷேக் சர்மாவுக்கு போகலாம். பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் நல்லா விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு, அவங்க டீம் வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். தட் மீன்ஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஃபார் எஸ்ஆர்எஸ் சக்ஸஸ் இன் லாஸ்ட் மேட்ச். ஸோ அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் அவரும் அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கலீல் அகமதுக்கு போகலாம். பிகாஸ் டெத்தில் பவுல் பண்ணுறாரு, சேஞ்ச் ஆஃப் பேஸ் நிறையா போகிறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக கலீல் அகமது கண்டிப்பாக மறுபடியும் எஃபெக்டிவாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அண்ட் டெல்லி கேபிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரித்வி ஷாவை நான் ஏன் ரிமூவ் பண்ணியிருக்கேன்னா பிகாஸ் ஆஃப் புவர் ஃபார்ம் இன் சென்னை. ஸோ அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் பார்க்கும்போது என்னதான் 10 to 15 ரன்ஸுக்கு மேலே வந்தாலும் ரஷீத் கான்ட்ட கண்டிப்பாக மாட்டிப்பார். ஸோ அதனால பிரித்வி ஷாவை பொறுத்த வரைக்கும் ஷைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. பட் ஷிக்கர் தவனோட ரீசன் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பூஸ்டிங் பாயிண்டாக இருக்குது டிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நல்ல ஒரு பிக்காக இருப்பார். கிரவுண்ட் ஸ்டார்ஸ் அந்த ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. தட் மீன்ஸ் கிரவுண்ட் ஸ்டார்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. 48 அவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 36 அவரேஜ் இருக்குது. ஸோ அது நல்ல ஒரு பிக்காக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ரஷீத் கான் ஓரளவுக்கு டீசெண்டாக அவர் வந்து ஃபேஸ் பண்ணிடுவார். புவனேஸ்வர் குமார் அண்ட் சித்தார்த் கவுல், கலீல் அகமது இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க ஷிக்கர் தவனை. நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்காரு நெட்ஸ்லேயுமே சரி, தென் டொமஸ்டிக் மேட்ச்லேயும் சரி, நிறைய மேட்சஸ், தட் மீன்ஸ் நிறைய பால்ஸ் வந்து இவங்க பால்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. தட் மீன்ஸ் புவனேஸ்வர் குமார், சித்தார்த் கவுல், கலீல் அகமது பால் நிறைய பால் ஃபேஸ் பண்ணிருக்க ஷிக்கர் தவனை பார்த்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து டேமேஜை ஏற்படுத்த மாட்டாங்க ஷிக்கர் தவன் கிட்ட. ஸோ அதனால ஷிக்கர் தவன் நிறைய ரன்ஸுக்கு போகலாம். அண்ட் இவங்களை தவிர ரிஷப் பண்ட் வந்து நல்ல ஒரு பிக்காக இருப்பார் கண்டிப்பாக. ஸோ அதனால அவர் நம்ம பார்க்கலாம் நல்ல ஒரு பிக்காக. கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு கூட நம்ம வந்து இவரை யோசிக்கலாம். பிகாஸ் ஹெட் டு ஹெட் ஸ்டார்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் கிரவுண்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து அதிகமாக வந்து ஷார்ட்டுக்கு போகக்கூடிய பிளேயர். ஸோ அதனால் ரஷீத் கான் ஓவர்லேயோ இல்லை புவனேஸ்வர் குமார் ஓவர்லேயோ இல்லை அபிஷேக் சர்மா ஓவர்லேயோ வந்து ஷார்ட்டுக்கு போயிட்டு அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் வந்து யோசிக்கிறேன். பிகாஸ் கிரவுண்ட் ஸ்டார்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து யோசனையாக இருக்குது. பிகாஸ் 23 தான் ஆவரேஜ் இருக்காரு. ஸோ அதனால் ஈஸியாக விக்கெட்டை வந்து பறி கொடுக்கலாம் பிகாஸ் ஆஃப் ரஷீத் கான். ஸோ அந்த ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்டீவ் ஸ்மித்தை ஏன் நான் பிக் பண்ணல, பிகாஸ் ஆஃப் ரஷீத் கான். ரஷீத் கான் கண்டிப்பாக வந்து ஸ்டீவ் ஸ்மித்தை வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது விக்கெட்டை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பின் பவுலராக இருக்கக்கூடிய அடிஷ்னல் ஆப்ஷனாக அபிஷேக் சர்மா வேறு இருக்குது. ஸோ அதனால் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்தை வந்து டேமேஜ் பண்ணலாம். ஸோ பிகாஸ் நான் ஏன் அபிஷேக் சர்மா சொல்கிறேன்னா ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் ஃபேக்ஷன் தான் அபிஷேக் சர்மா போட்டுட்டு இருக்காரு. அதனால் ஜடேஜா வந்து நிறைய தடவை ஸ்டீவ் ஸ்மித்தியாக இருக்கட்டும் இல்லை லைக் ஏபி டெவிலியர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பேட்ஸ்மேன் ஜடேஜா மாதிரி பவுலர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் நான் வந்து ஸ்டீவ் ஸ்மித்தை நான் எடுக்கல. எப்படி இருந்தாலும் ரஷீத் கான்ட்டு அவுட் ஆகிடுவார், அப்படி இல்லைன்னா அபிஷேக் சர்மா கிட்ட அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு நான் போகலை சரிங்களா. அண்ட் ரிஷப் பண்ணை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக ரன்ஸ் அடிப்பார், விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பார். ஸோ அதனால் நல்ல ஒரு பிக்காக இருப்பார். பட் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு சரிங்களா. பட் ஓவரால் பார்க்கும்போது பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. இவங்களை தவிர சிம்ரன் ஹெட்மேயர் பொறுத்த வரைக்கும் வந்து அபிஷேக் சர்மா ரஷீத் கான மிடில் ஆர்டர் இறங்குறதுனால ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். ஆஸ் எ லெஃப்ட் ஹேண்டராக கண்டிப்பாக வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் கொடுக்க மாட்டாங்க ஹெட்மேயருக்கு. ஸோ அதனால் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஃபெயில் ஆகும் பட்சத்தில் வந்து ஹெட்மேயர் கண்டிப்பாக பெரிய லெவலில் ரன்ஸை வந்து போஸ்ட் பண்ணலாம் இவருக்கான பால்ஸை வந்து கிடைக்கும் பட்சத்தில். லலிதாவை பார்த்து பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காரு. பட் ஸ்மால் லீக் லெவலில் வந்து யோசிக்க முடியல. பட் இருந்தாலும் வந்து
அவருக்கான டேவே அமைஞ்சிச்சான். மீன்ஸ் இந்த த்ரீ ஓவர்ஸ் வீசுறாரு, பட் த்ரீ டு ஃபோர் ஓவர்ஸ் வீசுறாரு, பட் விக்கெட்ஸ் எந்த அளவுக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிறது. பிகாஸ் ஆப்போசிட்ல லெஃப்ட் ஹேண்டர் யூனிட் ரொம்பவே கிடையாது. பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல இறங்குற டேவிட் வார்னர் அவரை தவிர ஜானி பெய்ஸ்டோ, வில்லியம்சன், தென் வந்து மணிஷ் பாண்டே சப்போஸ் இறங்கினா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இவங்களை தவிர கேதர் ஜாதவ், விஜய் சங்கர் இவங்களாவும் பாத்தீங்கன்னா ஓவரால் மேக்ஸிமம் வந்து ரைட் ஹேண்டர் யூனிட் தான் வந்து அந்த பக்கம் இருக்காங்க. ஸோ அதனால வந்து லலித் யாதவ் பொறுத்துக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு நான் பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. ஸோ அதனால தான் அவரை நான் பிக் பண்ணல, ஈவன் தோ ஹி ஹாஸ் கிவன் குட் பர்ஃபார்மன்ஸ் இன் தி லாஸ்ட் மேட்ச், சரிங்களா. அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல கண்டிப்பாக நல்ல ஒரு பிக்காக இருப்பாரு. பிகாஸ் ரீசெண்டாக வந்து நிறைய மேட்சஸ் விக்கெட்டே எடுக்கல, பட் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுறாரு, பட் இருந்தாலும் விக்கெட்ஸ் எடுக்கல. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவருக்கான பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம். அண்ட் ககிஸ் ரபாடா பொறுத்த வரைக்கும் ஹெட் ஹெட் ஸ்டார்ஸ் எக்ஸலண்டாக இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெத்துலையும் பவுல் பண்ணுவார், ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் கண்டிப்பாக டூ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பாக நம்ம டீம் லைவரை வச்சுக்கணும். அண்ட் அமித் மிஸ்ரா நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே கண்டினியூ பண்ணலாம். பட் டேவிட் வார்னர் ரொம்ப நேரம் நின்றுட்டாருன்னா அமித் மிஸ்ராவை ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவார். அஸ் அ ரிசல்ட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு தவிர, பட் ஓவரால் அமித் மிஸ்ரா எகெயின் வில் பி அ குட் வெப்பன் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது டேவிட் வார்னர், ஜோனி பெய்ஸ்டோ, கேன் வில்லியம்சன், ரஷித் கான், புவனேஸ்வர் குமார், கலீல் அகமத், டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷிகர் தவன், தென் ரிஷப் பண்ட், சிம்ரன் ஹெட்மேயர், ரவிச்சந்திரன் அஸ்வின், ககீஸ்வர் ரபாடா, அமித் மிஸ்ரா. ஸோ இவங்கள யாராச்சும் 11 பிளேயர்ஸை வந்து பிக் பண்ணி கண்டிப்பாக ஓரளவுக்கு கணிசமான நல்ல அமௌண்ட்டை வந்து வின் பண்ணலாம் மீன் ஃபேண்டசி கேம்ஸில். ஸோ இந்த பிளேயர் ப்ரெடிக்ஷன் வந்து கண்டிப்பாக ஃபேண்டசி கேம்ஸ் மட்டும் இல்லை, ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் வந்து போகலாம், தட் மீன்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட, தட் மீன்ஸ் என்னோட பேஸ்ட் ஆன் மை கிரிக்கெட் நாலேஜ் அண்ட் ரிசர்ச் ஐ மேட் திஸ் ப்ரெடிக்ஷன் அனலைசிஸ், சரிங்களா. ஸோ அதனால வந்து இதெல்லாமே என்னோட ஓன் ஐடியாஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் நான் இந்த சொல்ல வரேன், பிளேயர் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட ஓன் பேசிஸ் ஐடியா அண்ட் கிளியர் நாலேஜ் அண்ட் ரிசர்ச் பேஸ்டு எல்லாமே பிளேயர் ஸ்டாட்ஸ் இதுன்னு, தட் மீன்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ், தட் மீன்ஸ் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அண்ட் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் இதெல்லாமே நான் வந்து பொறுத்து தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த பிளேயர் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் ஃபார்ம்ஸ், ஆப்போசிட்ல யார் விளையாடுறாங்க, அதனால் அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் எப்படி இருக்கு, ஸோ இதெல்லாமே வந்து பொறுத்து தான் நான் இந்த பிளேயர் ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாகவே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸுமே நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.